அதற்கு உணவு கொடுத்து விட்டு இருந்துள்ள நிலையில் சோகம் நான்கு நாட்களாக பூட்டப்பட்டு வீட்டிற்குள் பசியோடு துர்நாற்றத்திற்குள் தவித்த இரு குழந்தைகளை ஒன்று மட்டும் தப்பி பிழைத்தது. குடும்ப சண்டைகளை துரிதப்படுத்தாமல் ஆரோக்கியமாக சமாளிக்க பழகாவிட்டால் என்ன விபரீதம் நடக்கும் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தியில் இறந்தவர்கள் உடல்கள் காட்டப்படாத பட்சத்திலும் இதயம் பலகீனம் உள்ளவர்கள் சிறுவர்கள் இந்த செய்தியை கேட்க வேண்டாம். பெங்களூரு சேட்டன் நகர் மகடி ரோடு அடுத்த தகலரபாலையா பகுதியை சேர்ந்தவர் சஞ்சீவ் பாட்டில். உள்ளூர் தனியார் செய்தி பத்திரிகை நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். அவரது மகள்கள் சுமார் 34 வயதுடைய சிரிச்சனா மற்றும் சிந்துரா. அவரது மகன் 25 வயது மதுசாகர் தனியார் கல்லூரி ஒன்றில் பயின்று வந்துள்ளார். அவர்களது திருமணமான மகள் சிரிச்சனாவிற்கு 9 மாதமே ஆன ஆண் குழந்தை மற்றும் 2.5 வயதுடைய பெண் குழந்தையும் இருக்கும் நிலையில் சமீபத்தில் கருத்து வேறுபாட்டால் கணவரை பிரிந்த தந்தை வீட்டிற்கு வந்துள்ளார். சென்று தன்னை மாய்த்துக் கொள்கிறேன் என கூறிவிட்டு சஞ்சீவ் பாட்டீல்